கிறிஸ்துவின் இரத்தத்தினாலதான், பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலதான் நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கிற பொழுது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படியாக தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த உலகத்தின் அதிபதியை, பொல்லாங்கனை, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் ஜெயித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, அவர் இரத்தம் பரிசுத்த இரத்தம், பரிந்து பேசுகிற இரத்தம், உனக்காக எனக்காக சிலுவையில் கர்த்தர் இயேசு சிந்தின இரத்தம், தூய இரத்தம். அருமையானவர்களே, வெளிப்படுத்தல வாசிக்கிற பொழுது கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக 7:14 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அருமையானவர்களே, இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு பரிசுத்தம், சுத்திகரிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு என்பதாக நாம் பார்க்கிறோம், சமாதானம். அருமையானவர்களே, இயேசு உங்களுக்காக, உனக்காக, எனக்காக சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் சிலுவையிலே மரித்த தேவன். இன்றைக்கு அவருடைய இரத்தம், உயிருள்ள இரத்தம், பரிசுத்த இரத்தம், உனக்காய் பரிந்து பேசுகிற இரத்தம் வெளிப்படுத்து. 1 பேதுரு 1:18 பேதுரு, பிரதான அப்போஸ்தலன், மூத்த வயது உள்ளவன், இயேசுவோடு வாழ்ந்தவன், அவர் சொல்லுகிறார், உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று, அழிவுக்குரிய வீணான நடத்தி நின்று நீங்கள் மீட்கப்படுகிறீர்கள். எப்படி? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசுவோடு இவர்கள் பழகினவர்கள், இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், ஆனால் எப்படி அறிக்கையிடுகிறார்கள்? இயேசுவின் இரத்தம் பரிசுத்தமானது, இயேசுவின் இரத்தம் குற்றமில்லாதது, இயேசுவின் இரத்தம் உலக மக்களுடைய பாவங்களை நீக்கக்கூடியது, சாபங்களை நீக்கக்கூடியது, சுத்திகரிக்கக்கூடியது, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ வைக்கக்கூடியது. அருமையானவர்கள், இன்றைக்கு நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சுகம் இல்லாமல் இருக்கலாம், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இயேசுவே, என்னை மன்னியும், என்னை உங்களுடைய மகனாய் ஏற்றுக்கொள்ளும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிற பொழுது, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதாக வாசிக்கிறோம். கர்த்தர் நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. யாத்திராகமத்திலே வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அடிக்க சொல்லி அந்த இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலே மேற்சட்டத்திலே பூச சொல்லுகிற பொழுது அந்த வீடு வாதை அணுகாதபடி காக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களை மறைத்து கொள்ளுகிற பொழுது, அந்த இரத்தத்துக்குள்ளே நீங்கள் ஓடி வந்து விடுகிற பொழுது, வாதைகளுக்கும் பிணிகளுக்கும் நோய்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை மூடி மறைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நிமிஷத்திலும் இயேசுவின் இரத்தம் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறது. ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் இயேசுவின் இரத்தம். ஆமீன். அல்லேலூயா சொல்லுவோம். உலகத்திலிருந்து உனக்கு எத்தனை தீமைகள் வரலாம், ஆனால் நன்மையானவைகளை கொண்டு வரக்கூடியது கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதை விசுவாசத்தோடு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மேலே நீங்க உங்களை மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் இரத்தத்தை எடுத்து இயேசுவுடைய இரத்தத்தால் என்ன மூடுன்னு சொல்லி கேளுங்க, ஜெபியுங்க. இயேசுவின் இரத்தம் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளது. இந்த உலகத்தில் இன்றைக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி மக்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் போதுமானதா இருக்கிறது. எல்லாருடைய பாவங்களை கழுவ, சாபங்களை நீக்க, வியாதிகளை நீக்க கர்த்தருடைய இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ஆகவே சொல்றார் 53 எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்பதாக
ஆகவே யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள், பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள், பரிசுத்தமடைகிறார்கள், தேவனுடைய சொந்த ஜனங்களாக மாற்றப்படுகிறார்கள். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இப்பொழுது இருக்கிற பிரபஞ்சத்திலே உண்டாகிற, இந்த உலகத்திலே உண்டாகிற எல்லா தீமையில் நின்று விடுதலை ஆக்கப்படுகிறவர்களாய் இயேசு நமக்காகவே, உனக்காகவே, எனக்காகவே, நம் எல்லாருக்காகவும் தேவர் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்பதாக பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்குள்ளே வருகிற பாவம்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அலங்கோலமாக்கி சீரழித்து விடுகிறது. பழைய ஏற்பாட்டிலே லேவியராகமும் 14:17 வாசிக்கிற பொழுது, ஒரு குஷ்டரோகம் உள்ள மனுஷன் சுத்திகரிக்கப்படும்படியாக ஆசாரியனிடத்தில் வருகிற பொழுது அந்த ஆசாரியன் அந்த குஷ்ட அந்த மனு சுத்திகரிக்கப்பட வேண்டிய மனுஷனை அந்த பாளையத்துக்கு புறம்பே அழைத்து கொண்டு போவான். அதைத்தான் எபிரேயர் 13:12 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக எருசலேமின் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். சுத்திகரிக்கும்படியாய் சொந்த இரத்தத்தை சிந்தி இயேசு பிரதான ஆசாரியராய் இன்றைக்கு பரிந்து பேசுகிறார். அந்த பகுதியிலே நீங்கள் வாசிக்கிற பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டு குருவிகளை பிடித்து ஒரு குருவியை உயிரோடு விட்டுவிட வேண்டும், ஒரு குருவி கொல்லப்பட வேண்டும், அதனுடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கேதுரு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, ஈசோப் இருக்கிறது, சிவப்பு நூல் இருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த கொல்லப்பட்ட குருவிக்கு அடையாளமாக தான் இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். உயிரோடு இருக்கிற குருவி இயேசுவின் உயிர் தேடுதலை குறிக்கிறது. கேதுரு கட்ட சிலுவை மரத்தை குறிக்கிறது. சிவப்பு நூல் கிறிஸ்துவின் பாடுகளையும் அவருடைய இரத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஈசோப்பு விசுவாசத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? அந்த இரத்தத்தை எடுத்து 7 தெளிக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. லேவியராகமம் 14:7 வாசிக்கிற பொழுது 7 தெளிக்க வேண்டும் அந்த இரத்தத்தை எடுத்து. கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு நிழலாட்டமாகத்தான் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் சரீரத்திலிருந்து தலையிலே இருந்து பாத வரையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்து நான் வாசிக்கிற பொழுது லூக்கா சுவிசேஷம் 22:44 வாசிக்கிறோம். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாக தரையிலே விழுந்தது. இரண்டாவதாக வாசிக்கிற பொழுது ஏசாயா 50:6 நாம் வாசிக்கிற பொழுது அவருடைய முகம் அந்த கேடு அடைந்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஏசாயா 50:6 என வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்பதாக. மத்தேயு 27:29-30 என வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 27:29-30 வசனங்களில் வாசிக்கிறோம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேலே துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அவர் சிரசிலே முள்முடி வைத்து கோலாலே அடிக்கிற பொழுது தலையிலே இருந்த இரத்தம் பீரிட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 27:26 நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அவன் பரபாசை இவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து அவரை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 129:3 என வாசிக்கிறோம். சங்கீதம் 129:3 உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். இயேசுவின் சரீரம் அவருடைய முதுகு உழப்பட்ட நிலம் போல காணப்படுகிறதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 22:16 வாசிக்கிற பொழுது 5வதாக சங்கீதம் 22:16 வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. சங்கீதம் 22:16 வாசிக்கிற பொழுது
நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளை உருவ குத்தினார்கள். ஆறாவதாக அதிலேயே பார்க்கிறோம், என் கைகளையும் என் கால்களையும் கூட உருவ குத்தினார்கள், அங்கே இருந்து இரத்தம் பாய்ந்து வருகிறது பார்க்கிறோம். ஏழாவதாக யோவான் 19:34 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 19:34 நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தர் மகிமைப்படுவாராக. போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. விலாவிலே குத்தப்படுகிற பொழுது இயேசுவின் அந்த விலாவிலே இருந்து இரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வருகிறத பார்க்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர் சிரசிலிருந்து அவர் பாதம் வரையிலே வழிந்தோடுகிற இரத்தம் பாவங்களற கழுவி நம்மை சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய குடும்பத்திலே, அவருடைய நகரத்திலே, அவருடைய சொந்த ஜனங்களாக நம்மை மாற்றுகிறது. உலகத்திலே மிகப்பெரிய குடும்பம் தேவனுடைய குடும்பமாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் அவருடைய இரத்தத்தை பேசுகிற பொழுதுதானே கரண்ட் ஆஃப் ஆகுது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சொன்னாக்க யாருக்கு பிடிக்கவே பிடிக்காதுனாக்க, பிசாசு ஒருத்தனுக்கு தான் இயேசுவின் இரத்தம் பிடிக்கவே பிடிக்காது. ஆகவேதான் அதை சொல்லக்கூடாதபடி உங்க வாய்களை கட்டி போட்டு விடுகிறான். ஆகவே இன்றைக்கு நீங்க அதிகம் அதிகமாய் ஒவ்வொரு நாள் ஜபத்திலும், ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போகிற பொழுதும் வருகிற பொழுதும் இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக உங்களை மறைத்து கொள்ள ஒப்பு கொடுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, விசுவாசியுங்க, வாதைகள் நீங்கும், பிணிகள் நீங்கும், சுகமாவீர்கள், சமாதானம் வரும், மகிழ்ந்து இருப்பீர்கள். இரத்தமே உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரக்கூடியதாயிருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நம்மை ஜெயிக்க வைக்கிற இரத்தம் இயேசுவின் இரத்தம். ஆமென் அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கல்வாரி சிலுவையில் கர்த்தர் இயேசு சொன்ன கடைசி வார்த்தை, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. யோவான் சுவிசேஷம் 19:28-29 ஆகிய வசனங்களில் வாசிக்கிற பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு அறிந்து என்பதாக நாம் வாசிக்கிறோம். 19:28 வாசிக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கிய நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். பின்பாக வாசிக்கிறோம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்கிற வார்த்தை ஒரு தோல்வியின் வார்த்தை அல்ல அருமையானவர்களே, அது ஒரு வெற்றியின் வார்த்தையாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு எதற்காக அனுப்பினாரோ, மனுக்குலத்தின் மீட்பிற்காக, பாவ மன்னிப்பிற்காக, விடுதலைக்காக, இவைகளையெல்லாம் சொல்லும்படி செய்யும்படி அனுப்பினாரோ, அதை நேர்த்தியாய் செய்து முடித்தார். ஆகவேதான் யோவான் 17:4 வாசிக்கிறோம், பிதாவே நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன் என்பதாக பிதாவோடு பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த மனுக்குல பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தோல்வியிலிருந்து, நஷ்டத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கப்பட, தூக்கி எடுக்கப்பட, இவைகளையெல்லாம் செய்யும்படியாய் தேவன் நிர்ணயித்திருந்தாரோ, முன்குறித்திருந்தாரோ, அவையெல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரையில பட்ட பாடுகளுக்கு, கஷ்டங்களுக்கு, விட்ட கண்ணீருக்கு இயேசு கல்வாரி சிலுவையிலே முடிவை உண்டாக்கி இருக்கிறார். நீங்களும் நானும் சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். சொல்லுவோமா எல்லாரும், எனக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். நீங்க நலமுடன் இருக்க, சுகமுடன் இருக்க, சமாதானமாய் இருக்க, மகிழ்ந்திருக்க, செழித்திருக்க, சிலுவையிலே கர்த்தர் இயேசு யாவையும் செய்து முடித்தார். அவருடைய அந்த முடிவில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையே துவங்குகிறது. அருமையானவர்களே, அந்த சிலுவைக்கு அண்டையில் வருகிற பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய பரிசுத்த வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, செழிப்பின் வாழ்க்கை துவங்குகிறது. அருமையானவர்கள், அவர் முடிந்ததுன்னு சொன்னார். ஆனால் உனக்கு எனக்கும் புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார்.
ஆதியாகமத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே தேவனை பார்க்கிறோம். ஆறு நாளும் மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த தேவன், அவர் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்தார். இந்த ஏழாம் நாள் முதல் நாள் ஆதாம் ஏவாளுக்கு அவர் முடித்ததில் இருந்துதான் துவக்கம் உண்டாகிறது. ஆமீன், அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவேதான் யோபு 8:7 சொல்லுகிற பொழுது, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூரணமானது. ஆமே, எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை! ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் நாம் வாசிக்கிற பொழுது 37:37 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, முடிவு நல்லது, நீ உத்தமனை நோக்கி பார்த்து செமையானவனை கவனித்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு நல்லது. ஆமே, உலகத்தில் எப்படி எப்படியோ வாழுகிறார்கள், ஆனால் முடிவு தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஆமேன்னு சொல்லுவோம். பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொண்டே ஓட்டத்தை முடித்தேன். இன்னைக்கு உலகத்தில் எதை எதையோ காத்து கொள்ளுகிறார்கள், விசுவாசத்தை காத்து கொண்டே ஓட்டத்தை வெற்றியாக முடித்தேன்னு பவுல் அப்போஸ்தலனும் சொல்லுகிறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவை விசுவாசித்து அவரை நம்பி சோர்ந்து போயிருக்கிறாயோ, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்றைக்கு பரவி வருகிற இந்த கொள்ளை நோய்க்கும் நிச்சயமாகவே முடிவை கல்வாரி சிலுவையில் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை நம்ப வேண்டும். சீடர்கள் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்னு சொல்லி கேட்கிற பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 24 இயேசு சொன்ன வார்த்தைகள் தான் இன்றைக்கும் கண்கூடாக நிறைவேறி வருகிறத பார்க்கிறோம். உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசு சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அநேகர் வந்து எண்ணாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் 14 வாசிக்கிறோம், பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது இந்த உலகத்துக்கு முடிவு வரும். இந்த கொள்ளை நோய் வந்ததுனால முடிவு வந்துருச்சுன்னு சொல்லி அநேகர் அங்கலாய்க்கலாம், ஆனா இது முடிவு அல்ல, இது வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இயேசு சொல்லுகிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற பொழுது, அவரிடத்தில் ஓடி வருகிற பொழுது, அவர் தம்முடைய சட்டைகளின் நிழலிலே உன்னை மூடி மறைத்து அரவணைத்து ஆதரிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய சனமே, அவருடைய மரணம் உனக்கு ஜீவனை கொண்டு வந்திருக்கிறது, அவருடைய ரத்தம் உனக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வந்திருக்கிறது, பரிசுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது, சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறது. அருமையானவர்களே, ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, ஏன் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது? கேள்வி மேல கேள்வி கேட்காம, இயேசுவே நீர் எனக்கு வேண்டும், என் வாழ்க்கையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, இதனால் வரையில என் இஷ்டம் போல மனம் போல வாழ்ந்து விட்டேன், என்னுடைய பாவங்களுக்கான தண்டனை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் கரங்களிலே உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது, இப்பொழுதே அவருடைய ரத்தத்தாலே உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை மூடி மறைக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களை, கடைசியாக ஒரு பகுதியை நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். அதே அப்போஸ்தலர் ரோமருக்கு நிருபம் 8 நான் வாசிக்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றை நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மேலும் 28 வாசிக்கிற, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதாக, மற்ற எல்லாவற்றையும் அவர் தாராளமாய் கொடுக்கிறவர் என்பதாக பார்க்கிறோம். அவர் அழைத்தவர் நீதிமானாக்கி மகிமைப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அதைவிட இன்னும் பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவாராக. கீழே வாசிக்கிற 35 உமது நிமித்தம் இந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி ஒருவேளை நேரிடலாம். நேரிட்டாலும்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உமது நிமித்த இந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எந்த தீமைகளும் பிரிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். தோல்வி இல்லை. இவையெல்லாம் நேரிட்டா உலகத்தின் பார்வையை இவையெல்லாம் சம்பவித்தா தோல்வி அடைந்தார்கள் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஆமீன் சொல்லுவோம். முற்றும் ஜெயத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எப்படி? அவர் நம்மேல வைத்த அன்பினாலே. இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் நம்மேல அன்பு வைத்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய அன்பு உங்களை நோக்கி பார்க்கிறது, உங்களை நேசிக்கிறது. அருமையானவர்களே, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரனும் முற்றும் ஜெயம் கொள்ளுவீர்கள், தோல்வி அடைய மாட்டீர்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறது போல, அந்த நிச்சயத்தோடு இந்த உலகத்தில் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நாம் நம்மில் அன்பு கூறுகிற இயேசுவினாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு இந்த பூமியிலே பிறந்தார், வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், பல பாடுகளை அனுபவித்தார். ஆனால் அவர் சொல்லுகிறார், உங்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த இயேசு உன்னோடு இருக்கிறார். உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், முற்றும் உன்னை ஜெயமாய் நடத்துகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆகவேதான் என்ன நேர்ந்தாலும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, சகலத்தை நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறவர் என்று 28 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அவர் நம்மேல் அன்பாயிருக்கிற தேவன் என்பதிலே ஒருபோதும் மறந்து போயிடாதீங்க. அந்த அன்புதான் முற்றும் ஜெயத்திற்குள்ளாக நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரே நம்மோடு உறவாடுகிறவர், சம்பாஷிக்கிறவர், பேசுகிறவர். அவருடைய ரத்தம் உனக்காய் பரிந்து பேசுகிறது, அவருடைய காயங்கள் உன்னை குணமாக்குகிறது. அவர் சிலுவையிலே சிரசில் முள்முடி பட்டதினாலே அவர் சாபத்தை எல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் மேலே இருந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை உங்கள் மேலே மேலும் வைத்திருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் சிலுவையில் மரித்ததினாலதான் நல்ல வெள்ளின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. குட் ஃப்ரைடே, ஒரு நல்லவர் மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்ததினாலே நல்ல வெள்ளி, ஒரு பெரியவர் உல சர்வத்திலும் பெரியவர் மரித்ததினாலே பெரிய வெள்ளி. எத்தனையோ வெள்ளிக்கிழமை வரலாம் போகலாம், ஆனால் இந்த வெள்ளிக்கிழமைக்கு நல்ல வெள்ளி பெரிய வெள்ளின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவருக்கு தேவ பிள்ளைகள் நன்றி சொல்லுங்க. இதுவரை இயேசுவை அறியாமல் இருப்பீர்களானா நீங்கள் கோழியை வெட்டவோ ஆடு வெட்டவோ அவசியம் இல்லை. இதெல்லாம் மனிதனுடைய அறிவு குறைவு உள்ளது. இயேசு பரிபூரணமானவர், இயேசு பழுதில்லாதவர், பாவமில்லாதவர், குற்றமில்லாதவர், மாசில்லாதவர். இயேசுவின் ரத்தம் மாத்திரமே மனிதனுடைய எல்லா பாவ சாபங்களை நீக்கி பரிபூரண சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க இன்றைக்கு பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, ஒரே ஒரு சரணத்தை உங்களுக்காக நான் பாடி, நாம் சேர்ந்து பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே.
ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார். ஏற்று கொள்ளவரை தள்ளாதே, ஏற்று கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ கடும் முள் முடிக்கும் சிரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய் கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார். பாடுவோம், ஏற்றுக்கொள் பிள்ளைகள் குடும்பங்கள் இந்த வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி சொல்லுவோம். இதுவரை இயேசுவை கேள்விப்பட்டிராத சகோதரனுடைய சகோதரியே, இயேசுவே என்னை உடைய மகனாய் ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும், நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லுவாயானால் இப்பொழுதே அவருடைய ஆணி கடாமப்பட்ட அன்பின் கரம் உன்னை ஆசீர்வதிக்க நீ இருக்கிற இடத்திலே உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். ஒரு நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை துதிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் முழு மனு குலத்திற்காகவும் குற்றமில்லாத விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை சிந்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பிற்காக, மீட்பிற்காக, பரிசுத்திற்காக, சமாதானத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, விடுதலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மரணத்தை ருசித்து எங்கள் நாங்கள் ஜீவனிலே பிரவேசிக்கும்படியாக உம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாளை தினத்தில் இனிமேலும் கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைக்கு தங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய சகோதரரையும் அன்பு கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதியும். உலகம் தரக்கூடாத சமாதான சந்தோஷத்தை தந்து மகிழ்வியும். ஆண்டவரே, உடைய சொந்த மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உடைய ஜீவனிலே பிழைத்திருக்க, வாழ்ந்திருக்க, சுகமாக இருக்க வேண்டுகிறோம். ஐயா, என் நல்லவர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம், மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபை நாள் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மை நாளும் வாயை திருப்தி ஆக்குகிறார்.
கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கொஞ்சம் இன்றைக்கு மாத்திரம் நேரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல் ஆராதனை சுருக்கமாக என்னுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அன்றைய தினத்திலே ஒரு காரியத்தை நாம் செய்யலாம் என்று தம்பி ஜெயசீலனிடத்தில் அந்த விவரங்களை சொல்லியிருக்கிறேன். உங்களை தேடி அவர் வருவார், வேற ஒன்றும் இல்லை. இந்த செய்தி முடிந்த பிறகு பகல் நேரம் 11:00 to 12:00 வரையிலே இருக்கிற இடத்திலே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா என்று சொல்லி இந்த பாடலை பாடி ரோமருக்கு எழுதும் நிருபம் 8:11 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத விசுவாச அறிக்கையாக இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை அதை சொந்தமாக உரிமை பாராட்டி அறிக்கையிட்டு நம்முடைய கிராமத்திற்காக, பட்டணத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக குடும்பமாய் சபையார் எல்லாரும் 11:00 to 12:00 வரை பாடலை பாடி தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்து ஜெபிக்க கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆகவே அந்த நாளிலே நாம் இருக்கிற இடத்திலே ஒருமனப்படுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். God bless you.